இங்க வந்து சேரணும்னா எப்படி 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஒரு சிலிண்டர் இருக்கா? ஒரு சிலிண்டர் ரெண்டு மணி நேரம் ரெக்ஸ்ட் மட்டுமே இந்த மேலே ஏறதுக்கு ரெக்ஸ்ட் மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா அப்ப நடந்து போறதுக்கு எவ்வளவு மணி நேரம் யோசிச்சுக்கோங்க. ஒரு மணிக்கு நாங்க கிளம்புனது, இப்ப மணி வந்து 5 மணி பக்கம் ஆக போகுது. இருந்தாலுமே இன்னும் வந்து இந்த கிராமத்துக்கு போயிட்டுல இன்னும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தா அந்த கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அவ்வளோ வந்து ஒரு கடினமான இந்த ஒரு கிராமத்தை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனல்லையுமே வந்தது கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவை நாங்கள் போட்டுட்ருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் வீடியோ போடணுமா அப்படிங்கிற அளவுக்கு வெக்ஸ் ஆகி போகிற அளவுக்கு இந்த பாதை இருக்கு. கண்ணே ஒரு மாதிரி இருட்டு கட்டுது. அப்படி மேடு இறை பாருங்க, அந்த இடத்துல போய் பார்த்தா 6 ஃபுல்லாக தண்ணி, அந்த இடத்துல குழந்தை பறக்குதுங்க. ஒரு ஆட்டு கொட்டாய் தான் நினச்சேன், சத்தியமாக நினச்சேன். ஆனால் இதுதான் இவங்களுக்கு வீடுங்களா? மூணாறு தண்ணி வந்து இந்த ஒரு ஆறில் ஜாயிண்ட் ஆகிறேன். இவங்க பயங்கரமான டிஃபிகல்ட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கோட்டுக்கு மேலே தண்ணி வந்துச்சுன்னா இங்கேயும் கிடக்க முடியாது, அங்கேயும் கிடக்க முடியாது. இது நடக்கூடாதுன்னு நினச்சினோம், அது இப்போ நடந்துருச்சு. இங்கே வாழ்க்கையே வெறுத்துரும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நடந்திருக்கும், ஆனால் அதுவே ஒரு 30 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஒரு பயங்கரமான எஃபெக்ட், ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இது வரைக்கும் நான் போன மலையிலேயே இந்த மலையேற்றம் வந்து ரொம்ப மோசமானது, கடினமானது. இன்னும் எங்களுடைய நட முடிகிற மாதிரி இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வரணும் அப்படிங்கிற வந்து முயற்சி மட்டும் இருந்தால் அதை வந்து கட்டுக்கள் இருந்தாலுமே கிள்ளி வீசிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிராமங்க, ஒரு கிராமம் சொல்லக்கூடாது 4 கிராமம். ஒரு சிலர் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப உயிரை பணையை வச்சு போயிருக்காங்க. அதில் வந்து நாங்களும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு சிலர் ஒரு கிராமத்தை போயிருக்காங்க, ஒரு சிலர் 3 கிராமத்து வரைக்கும் தான் போயிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 கிராமம், அதாவது 4வது கிராமம் சொல்லக்கூடிய கடப்பாறைக்குடின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு கிராமம், அது ஆதிவாசி குடியிருப்பு. அந்த கிராமத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நாங்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மக்களுடைய கஷ்டத்தை உலகத்துக்கு கொண்டு வர நினைக்கும்போது உண்மையாக எங்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த வித செய்தி சேனலும் இது வரைக்கும் இங்கே போனது கிடையாதுங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 6 பேர் தான் கல்லாறு. ஒரு 3 ஆறுடைய தண்ணி ஒட்டுக்கா இங்கே வருங்க. மழை வந்துச்சுன்னா இவங்களுடைய கிராமங்கள் வந்து அப்படியே துண்டிக்கப்பட்டு கீழே நின்றுட்டாங்கன்னா இந்த சிட்டிலே வாழ வேண்டியதான். அந்த மழை தண்ணி கம்மியாகிற வரைக்கும் மேலே மாட்டிட்டாங்கன்னா மேலேயே இருக்க வேண்டியதான். அது 1 மாதமானாலும் சரி, 10 நாளும் சரி, உணவுக்கு வந்து அவங்க சேஃப்டி பண்ணால் மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இந்த கழுதை மூலமாக தான் கீழேருந்து உணவுப் பொருட்கள், அது உப்பாக இருந்தாலும் சரி, அது சிலிண்டராக இருந்தாலும் சரி, கீழேருந்து தான் மேலே போயாகணும். வேறு எந்த விதமான வாகன வசதியும் கிடையாது, ரோடு கிடையாது. ரோடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் போக நீங்கள் விரும்பவே மாட்டீங்கன்னா கனவுலம் கூட. பார்த்திங்கன்னா எல்லா மளிகைப் பொருளும் இவங்க பேக் பண்ணி வச்சுக்குவாங்க. மேலே இருந்து என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா விவசாய பொருட்களை வந்து மேலேருந்து கீழே கொண்டு வருவாங்க. எலுமிச்சை, ஏலக்காய், அவகோடா, காஃபி இந்த மாதிரியான விவசாய பொருளும் மேலே நிறைய விளைவிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கீழே கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் நடக்குது பாருங்கள், கொடுவோம் வண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கல் பாசி கல்லுலேருந்து பெருக்கிட்டு போய் கீழே கொடுத்து உப்பு வெறும் சாப்பாடு அரிசி மட்டும்தான் வாங்கிட்டு வராங்க, தவிர மல்லிகை ஜாமான்லாம் அவங்க எதுவுமே வாங்கினது இல்லையாம்மா. அவங்களுடைய சாப்பாடு எதுறீங்களா, வெறும் கஞ்சியில் உப்பு போட்டு தான் குடிச்சிட்ருக்குறாங்க. அதுவும் கொஞ்சமாக தான் எங்களுக்கால சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேது அப்படிங்கிறாங்க. இப்படியாப்பட்ட பயங்கரமான வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து வீடியோ வரப்போகுதுங்க. கல் நெஞ்சம் படைத்தவர்களையும் கரையை வைக்கக்கூடிய இந்த கிராமத்தை பற்றிய வீடியோ ஃபுல்லாக வரப்போகுது, வாங்க பார்ப்போம். இது வீடுங்க போகிற வழியில் மொத்தம் 3 ஆறு இருக்குண்ணே. 3 ஆறு இருக்கு. 3 ஆறு தண்ணி வந்து இந்த 1 ஆறில் ஜாயிண்ட் ஆகிறேன். இங்கே இப்போ மழை அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லைங்களா? வழி இல்லைண்ணா. அப்போ என்ன பண்ண, கீழே போனால் கீழே தங்கிக்கிறேண்ணே. தண்ணி வத்தின பிறகு தான் நாங்கள் மலைக்கு ஏறோம்ண்ணா. எத்தனை நாள் கழிஞ்சு எல்லாம் ஏறுவீங்க? என்னென்னா தண்ணி வத்துனா மலைக்கு போவேன், இல்லைன்னா கீழே இருந்துக்கண்ணா. அதுமாதிரி மேலே இருக்காள் மேலே தான் இருந்துக்கண்ணே. அதிகபட்சம் வந்து நான் 4 நாள் 5 நாள் இருந்திருக்கேன். 5 நாள். ஆமாம், தண்ணி தீவிரமாக மாறிடுது. ஆமாண்ணே. இதுக்கு வந்து ரோடு சாங்ஷன் பண்ணுறதுக்கு பாலத்துக்கெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு, சாங்ஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான தகவல் இருக்கு, உண்மைங்களா அது? ஆமாண்ணே. ஆனால் இன்னும் வேலை நடக்காமல் இருக்கு. நடக்காமல் இருக்கேன். இந்த இப்போ தான் இது பண்ணிக்கிருக்கேன், நாங்கள் ரோடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே வந்துக்கிருக்கேன். மேலே இடத்துல வந்து பார்த்து சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே ஏறி போகிறவங்க உங்கள் ஊருக்கு, நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் சின்னூர் மலைண்ணா. சின்னூர். எவ்வளோ நேரம் நீங்கள் நடந்து போகிறது கரெக்டாக? நாங்கள் போகிறது 2 மணி நேரம் ஆயிரும்ண்ணா. நாங்களாம் போகிற 3 மணி நேரம் ஆயிரும். ஆயிரும்ண்ணா. நீங்களா? ஏன் இல்லை இவங்க வந்து பெரியவர், அங்கேருந்து திருமணம் பெரியவருங்களா?
போறது எப்பயாச்சும் டைம் கிடைச்சா போறது, தண்ணி வந்தா போக முடியாது. அம்மாவாங்களே பெரிய குழந்தை வருவாங்க, அதனால பெரியவங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா ஒரு சந்தேகம், இப்ப இங்க கீழே அதாவது கீழே இடம் கொடுத்தா நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு தோட்டம் இருக்கு, போயிருக்கேன். நம்ம பாட்டு விவசாயம் பண்ணிக்கலாம், அங்கிருந்து இறக்கலாம், நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இங்க வந்து அவ்வளவு இருக்க முடியாது. அதாவது எங்களுக்கு மலையில தண்ணி வந்து இந்த வரையெல்லாம் தண்ணி வரும், அப்ப வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நீ அதாவது உருவாயிரும். அப்ப நாங்க சரி நீ அடியாரம் போக கூடாது, அது மாதிரி காய் கனிகள் எதுவும் எடுக்க மாட்டேன். வத்தின பிறகு நைட்டு மழை பெய்யாமல் காலையில் மழை பெய்யாமல் இருந்தால் தான் நான் காய் கனி எடுத்து இறக்கி வருவேன். அப்படியே நைட்டு மழை பெஞ்சு ஒரு 2-3 மணி வரைக்கும் மழை பெய்ய விடாமல் பெஞ்சு நான் இப்போ காய் கனிகள் எடுக்க மாட்டேன், குதிரை ஓட்டி வர மாட்டேன். அதுமாரி கீழே சொல்லிடுவேன், இந்த மாதிரி தண்ணி நிறைய வருது வர வேணாம்னு சொல்லிடுவேன். நாங்கள் இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. கழுதையில் தான் பொருளை கொண்டு போயாகணும், நடந்து தான் போயாகணும். 6 மணி நேரம் நடந்து போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதியை சேர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பயணத்துக்கு. இந்த பயணம் போகிற வழி எப்படி இருக்க போகுது, எவ்வளோ கஷ்டங்கள் இந்த மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிய போகிறோம் மேலே இந்த கிராமங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உங்களோட சேர்ந்து ஆர்வமாக இந்த இடத்த பயணிக்கிறோம். போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்க வாங்க போகலாம். ஆறுலாம் வந்து திடீர்னு மழை வந்துச்சுன்னா இங்கே அருவி வந்து தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இங்கெல்லாம் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாதையே துண்டிக்கப்படும். இது மட்டும் கிடையாது, நம்ம ஆரம்பத்தில் வரும்போது ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆறு, அதெல்லாம் தண்ணி அதிகமாகச்சுன்னா இது ஒரு தீவாகவே மாறிடும். இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, வெயில் காலங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க, மழைக்காலம் தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரடு முரடான ஆபத்து நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கை பாருங்க. இது இவங்க நடந்து நம்ம கூட காலம் மாற்றி வச்சு நடந்து போயிடுவோம். அந்த கழுதிகளுடைய நிலைமை தான் நம்ம அது நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுதான் மக்களே ரெண்டாவது ஆறு. இந்த ஆறுடைய தண்ணி வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து எங்கேருந்து நடந்து வந்தாலுமே அவங்க அப்படியே அதுக்குள்ளே பிளாக் ஆகிடுவாங்க. உதாரணத்துக்கு மேலேருந்து கீழே வந்தாலும் அங்கலாக் ஆயிடுவாங்க. கீழே இங்கேருந்து இந்த ஆற்றை தாண்டி கீழே இறங்க போகும்போது இந்த பக்கலாக் ஆயிடுவாங்க. மேலே ஏற முடியாது, கீழே ஏற முடியாதவங்க அளவுக்கு ஒரு சுற்றுப்படக்கூடிய இடம்தான் இந்த பயங்கரமான ஒரு ஆறு. எங்கேருந்து எப்போ தண்ணி வரும்னே தெரியாத அளவுக்கான மோசமான ஆறு. இது எப்படி கடந்து போகிறாங்க, அந்த லேடி பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பாங்க, அவங்க எப்படி கடந்து போகிறாங்க. ஒரு இளம் பெண்ணும் ஒரு இளம் ஆணுமே கடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், வயதானவர்கள் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க இன்னும் பார்த்திங்கன்னா பொருட்களை தூக்கிப்போட அந்த கழுதையிலிருந்து எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த கோட்டுக்கு மேலே தண்ணி வந்துச்சுன்னா இங்கேயும் கிடக்க முடியாது, அங்கேயும் கிடக்க முடியாது. அதனால இது வந்து அதுதான் அளவு போடும் போது இதுதான் போட்டோ வைக்க முடியும் நினைக்கிறேன். See?
அதை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி மழை இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. சரி, மேற்கொண்டு பெரிய மழை வர்றதுக்குள்ள ஆனால் பெரிய மழை வந்துட்டால் நமக்கு பெரிய சிக்கலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் ஆறு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல வாட்டர் கிராசிங் அதிகமாகிடும். எது நடக்கூடாதுன்னு நினச்சினோம் அது இப்போ நடந்துருச்சு. நம்ம ஆரம்பத்தில் வரும்போது ஒரு ஆறு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாகிடும், யாருமே வந்து அந்த ஆற்றை கடந்து போக முடியாது. எந்த விதமான எக்யூப்மெண்ட் கொண்டு வரல, பேகுக்கு மட்டும் ஒரு ரெயின் கவர் தெரியாமல் உள்ளே இருந்தனால நமக்கு வந்து அது ஒரு விதமாக பேகுக்கும் நம்ம தலைக்கு சேஃப்டி ஆகிடுச்சு. இருந்தாலுமே நம்ம இன்னும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நடந்திருப்போம், ஆனால் அதே ஒரு 30 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஒரு பயங்கரமான எஃபெக்ட், ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இன்னும் அந்த கிராமத்தை போய் சேர்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ரொம்ப தூரமும் இருக்குது, பயங்கரமான டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியா. கழுதைகள் தான் வந்து இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையாக இருக்குது. அதை விட இந்த மக்களுடைய நிலவரம் அதே பயங்கரமாக இருக்குது. இந்த பகுதியில் சீக்கிரமாக ரோடு வசதியும் அவங்களுக்கான அந்த பால வசதியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டமான ஏரியாங்க. ஒத்தேடி பாதை வழியாக ஒரு பயங்கரமான வடர்ந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்கள் பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. மழை வருது, ஆனால் எங்களுக்கு வேர்க்குதுன்னா எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ உட்காந்து டெக் வீடியோ போடுறது கிடையாதுங்க, அவ்வளோ கஷ்டம். ட்ராவல் வீடியோ, அதுவும் ட்ராவல் வீடியோனா சும்மா வண்டியில் போகிறது கிடையாது, இந்த மாதிரி ட்ரைபல் வில்லேஜ் தேடி போகிற பாருங்க, எங்கள் வாழ்க்கையே வெறுத்துரும். அந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் ஆசைப்படுறது என்ன, ஒரு லைக், ஒரு ஷேரு, அப்பப்போ அந்த கமெண்ட் நல்லபடியாக வாழ்த்தி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், முடியல இங்கே நடக்கிறதுக்கு. மக்களே பார்த்தீங்களா, ஐயா 60 வயசுல தெம்ப ஏறிட்டு வந்துருக்காரு. எத்தனை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் நடந்து போவீங்க மேலே? எவ்வளோ நேரத்தில் போயிடுவீங்க? 1 மணி நேரம். நீங்கள் இங்கே ஆதிவாசி கலைங்களா சின்னூருங்களா? சின்னூர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நான் போன மலையிலேயே இந்த மலையேற்றம் வந்து ரொம்ப மோசமானது, கடினமானது. 9 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க 6 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிகமாக சொல்கிறதுலாம் 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர் 4 மலையை தாண்டி இந்த பயணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மலை வேறு, ரோடும் சரியில்லை. ரோடெல்லாம் பாருங்கள், உள்ளே நான் வரேன் பாருங்கள், இதுதான் ரோடு. ஒத்தேடி பாதை தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்கள் ஏன் இன்னி வாழ்கிறாங்க, அங்கே அப்படி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முடியல, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற வித்தியாசமான அருமையான ரொம்ப அட்வென்ச்சரான வீடியோலாம் பார்க்குறது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஆலில் போட்டுக்கங்க. மறக்காமல் அந்த ஒரே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு ஒரு கமெண்டை பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட் ஒன்று எதிர்பார்க்குறேன். வாங்க, அந்த கிராமத்தை நோக்கி நம்ம பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வரணும் அப்படிங்கிற வந்து முயற்சி மட்டும் இருந்தால் அதை வந்து கட்டுக்களவு இருந்தாலுமே கிள்ளி வீசிடுங்க. மக்களை நாங்கள் ஏறி வந்த வழியை பாருங்கள், இதுவே ஒரு பெரிய ஒரு மலையை தன்ன மாதிரி இருக்குது. பாருங்க, மாங்கு மாங்கு நடக்கிற ஸ்ரீனாலேயே முடியல. ஏன், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? காஞ்சி துண்டு போட்டுருந்தது, வேர்வை தொடச்சி 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 துண்டெல்லாம் ஈரமாச்சுங்க. அவ்வளோ கஷ்டமான பயணம் இது, முடியல. அவங்களாம் 65 வயசு தாத்தா முன்னாடி போயிட்டார், ஆனால் எங்கேயும் நடக்க முடியல. 25 வயசு இருக்கிற நாங்கள் போக முடியல. ஆமாம், 25 பசங்க 25 வயசான பசங்க எங்களால் போக முடியல. எவன்டா விடாய், எவன்டா 25 வயசுன்னு சொல்கிறேன். ஆ, இது 26 வயசாச்சு, 1 வயசு சேர்த்து சொல்லிட்டோமாமா, உடனே உங்களுக்கு கோவம் வருது. சரி, எங்கள் பயணத்தை தொடர்றோம் வாங்க. 1 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம், 3 மணி ஆயாச்சு, இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுடைய நட முடிகிற மாதிரி இல்லை, அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. வேர்த்து விறுவிறுத்தாச்சு, மூச்சு விட முடிய மாட்டேங்குது. தலையெல்லாம் தலையெல்லாம் நரம்பு இருக்கு, நரம்பு அது வந்து டக்கு 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 டக்குன்னு அடிக்குது. என்ன காரணம்னா அந்தளவுக்கு தலைவலி, ப்ரெஷர், தலைவலி ஆயிடுச்சு, கை கால் வலி. ஆமாம், எல்லா வழியும் சேர்ந்து வந்தாச்சு, இன்னும் அந்த கிராமம் மட்டும் வந்துட்டுல. தண்ணி வேணாலும் முடியல. முடியலையா? முடியல, தண்ணி இல்லை. தண்ணி முடிஞ்சிச்சு ஸ்ரீ, தண்ணி வேணும். போகிற வழியில் ஆறு இருக்கலாம், போகலாம். ஆ, முடியல. ஓ, நீ முன்னாடி போய் நான் நாளைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து வரேன். வாட்டருக்கு எனக்கு காலி. தண்ணி வந்துச்சு, கிட்ட போயிட்டோம். ஆறு வந்துருச்சா?
ஆறு வரல ஏழு வரல நீ கிராமம் கண்ணு ஒரு மாதிரி இருட்டு கட்டுது கண்ணு கண்ணு கட்டியாம எடுத்துக்கோ ஆனா இந்த ரணகலத்தில் உனக்கு ஒரு கிளிகிழப்பு கேக்குது பாத்தியா நட 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 மக்கள் அங்கே பாருங்க எப்படி ஏறுதுன்னு இது நடக்கவே முடியல காலெல்லாம் இத்து போச்சு ஆனால் இன்னையும் மனம் முடிஞ்ச மாதிரி தெரியல எப்பா ரப்பே முன்னாடி போயிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வீடியோ போடணுமா அப்படிங்கிற அளவுக்கு வெக்ஸ் ஆகி போகிற அளவுக்கு இந்த பாதை இருக்கு. இன்னும் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து போனவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்த போயிருப்பாங்கிறது இதுவே உங்களுக்கு தெரியுது. மக்களே இது மூணாவது ஆறு, ஆனால் இது மூணாவது தான் ஆறு, இது மூணாவது ஆறு. ஆனால் இங்கே எது வரைக்கும் தண்ணி வந்தால் மேலே வர முடியாதுண்ணா? அவர் நிற்கிற வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா இந்த ரோடை வந்து கடந்து போக முடியாது. மக்களே தண்ணி சூப்பராக இருக்கு, சிறுவாணி தண்ணியெல்லாம் தோத்துறோன்னு. இது ஆற்றுல வந்து குதிரை அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், அது என் மருமனுக்கு ஒன்று கழுத. அது எப்படிங்க உங்களுக்கு தண்ணி வர தெரியுமில்ல? தண்ணி வர தெரியும், ஒரு சிமெண்ட் மூடை ரெண்டு மூடை, ஒரு மூடை 50 கிலோ 100 கிலோ வச்சுருக்கேன். அப்போ இந்த அந்த ஆற்றுல கீழே கடக்கு இதில் வந்து சிலிப்பாயிடுச்சு, சிலிப்பண்ணு அப்படியே ஆற்று தண்ணியில் போயிடுச்சேன். சிமெண்ட் உங்களுக்கு வெயிட்டு தானே, உங்களுக்கு சிமெண்ட் வெயிட்னால உங்களுக்கு கழுதை போட்டு அமைக்கிடுச்சு அமைக்கிடுச்சு அப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிராமத்தை சார்ந்த மக்கள். அதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த குதிரையை ஓட்டிட்டு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அந்த கிராமத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க. 2 மணி நேரம் ரெஸ்ட் மட்டுமே இந்த மேலே ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ நடந்து போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் யோசிச்சுக்கோங்க. 1 மணிக்கு நாங்கள் கிளம்புனது, இப்போ மணி வந்து 5 மணி பக்கம் ஆக போகுது. இருந்தாலுமே இன்னும் வந்து இந்த கிராமத்துக்கு போயிட்டுல இன்னும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தான் அந்த கிராமத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு கடினமான இந்த ஒரு கிராமத்தை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனல்லையுமே வந்தது கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட சேனல் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். இதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை பாருங்கள், இந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குதுங்களா, இதுதான் இவங்க எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி இந்த பாதையை தான் அவங்க கடந்தே ஆகணும். இதுக்கு மத்தியில் 4-6 வந்து தாண்டி தான் இந்த மக்கள் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டாகணும். ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று தான், ரோடு பாலம். இதை எதிர்பார்த்து தான் நம்மளும் இந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கோம். இந்த கிராமம் இன்னும் உள்ளே எப்படி இருக்க போகுது, உங்களுடைய விவசாயம் என்னென்ன பண்ணிருக்காங்க, உங்களுடைய பிரச்சனை வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது நம்ம கூட வழிகட்டி வந்தவங்க எல்லாம் ஏறி போகிறாங்க. அது வந்து சின்னூர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி போகிறாங்க. அடுத்த பாட்டு நம்ம வந்து அந்த பகுதி தான் போடுவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கரெக்ட் கிராமம் வந்துருச்சுங்கிறக்கான அடையாளம் பாருங்கள், கோழி ஓடுது. வந்துட்டோம், இதுதான் அந்த ட்ரைபல் வில்லேஜ். இது பார்த்தீங்கன்னா காலனி, ஆதிவாசி காலனி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குண்ணா, இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தண்ணி குடிக்கிறது தேனை குடிக்கிற மாதிரி இருக்குது. ரசித்து குடிக்க வேண்டியது இருக்குண்ணா, கெமிக்கல் இல்லாத தண்ணி. உள்ளே வந்து கல் மண் கல் தான், சிமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எரிக்கிறது வந்து அடுப்பு தான், விறகு அடுப்பு தான், சிலிண்டர்லாம் கிடையாது.
எதனால சிலிண்டர் இல்லாம இருக்கீங்க? இங்க வந்து சேரணும்னா எப்படியும் 2000 ₹2500. ஒரு சிலிண்டர் இருக்கா? ஒரு சிலிண்டர் இருக்கு. ஆ டேங்க அப்ப 2000 ₹ இது ஒரு சிலிண்டர் இருக்கு. ஒரு சிலிண்டர் இருக்கு. இப்ப விலை என்ன? சிலிண்டரோட விலை ₹270. குதிரை வாடகை ₹500. அதுல வண்டி வாடகை இருக்கு. அப்ப ₹2000 வந்துரும். ஒரு சிலிண்டர். அதுக்கு பிரச்சனை விரலே எடுத்து போயிடலாம். அதுக்கு விரகுல எடுத்துடலாம். விரகு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஆமாம் பரவாயில்ல. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட விலையேற்றம் மழை உச்சி வரைக்கும் பாதிச்சிருக்கு. அதை பார்த்துங்க. அதுவும் அதிகமாக வந்து சிட்டியிலும் கூட பாதிப்பு இல்லை. இந்த மாதிரியான கிராமப்புறங்கள்லாம் வந்து விலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரியணும்னு சொன்னால் இந்த மாதிரியான கிராமத்துக்கு வரணும். பாருங்க மக்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்னூர் காலனி அப்படிங்கக்கூடிய முதல் காலனி தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம வந்து மூணு பகுதி நம்ம போக வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் சின்னூர், அப்புறம் வந்து அந்த பெரியூர். ஆ ஓகே, பெரியூருங்க அந்த மலை வச்சிங்களா? ஓகே ஓகே, பாருங்கள் அது அங்கே ஒரு மலை உச்சி தெரியும், நான் காட்டி தரேன். அதுதான் பெரியூர். அது வந்து செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கடப்பாரக்குடி, அது வந்து நாலு பார்ட்டு. மொத்தம் நாலு பார்ட்டு வீடியோ போட போகிறோம். இந்த மக்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, இவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்னும் ரோடு வசதி பிரச்சனை தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா கல்லாறு கடக்கிறது நீங்கள் ஏற்கனவே வந்து கடந்த இடம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப ரிக்ஸான இடம். தண்ணி வந்துச்சுன்னா இந்த மூணாவது தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகி வர்றதுனால தண்ணி வந்து ரொம்ப அகூர்வம் வரும், கடக்க முடியாமல். இப்போ கூட இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இந்த மலையில் அந்த மாதிரி தான் தண்ணி வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. குப்பம் பாரு, அதே மாதிரி தண்ணி கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. வருதுங்க, ஒன்று சேர்ந்து வந்துடும், தண்ணி வந்து கூடுதலாக வருது. ஆமாங்க, அது மட்டும் நம்மளுக்கு அந்த பாலம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குப்பம் பாறையும் கல்லாரும் பாலம் முடிஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. போக்குவரத்து வந்து எந்த தடங்களும் இல்லாமல் போகலாம். தார் பாய்களை போட்டு தார் பாயும் பூரா பிச்சிருச்சு. நீங்கள் போய் பாருங்கள், எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது தான் தெரியும் அதனுடைய நிலைமை என்னான்னு. இருக்கிறதுக்கு குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி என்னான்னு கேட்டால் எங்களுக்கு விவசாய நிலத்துக்கு பட்டா வேணும். இங்கே எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி தரணும். இதுதான் என்ன மூணு கோரிக்கை, தான் என்னுடைய கோரிக்கை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கு ஊர் கிடையாது, நாடு கிடையாதுங்க. எங்களுக்கு வனம் தான், எங்களுக்கு தாய் தகப்பான்னு சொன்னால் வனம் தான். ஆனால் இஞ்சி விட்டுட்டு நாங்கள் கீழே வந்தோம்னா மீனை பிடிச்சி குளத்தில் இருக்க மீனை பிடிச்சி மேட்டில் போட்ட கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை தான் எங்களுடைய கதை. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த சின்னூரை பாருங்கள். சின்னூர்லேயும் எங்கிட்டும் அவங்களுக்கும் ஊர் கிடையாது, நாடு கிடையாது. அவங்களும் இந்த மலை தான். பிற முன்பாட்டங்காலத்திலிருந்து வாழ்ந்தது பூராமே மலை தான். பெரியூரை எடுத்துக்கோங்க, பெரியூரும் வாழ்ந்தது மலை தான். அதை மாதிரி எத்தனையோ குதிரை கழுது அதில் போய் காற்றுல சொல்லியிருப்பாங்களாங்க. நீங்கள் வரும்போது கூட வந்தவங்க சொல்லியிருப்பாங்கள, நிறைய பொருள் போயிருக்குங்க. ஒன்று ரெண்டு இல்லை, இல்லை இல்லை, மழை பெஞ்சு மேலே மழை பெஞ்சிருங்க. பிள்ளராக்கு லைன் மழை பெஞ்சாலே உங்களுக்கு தண்ணி வரும். ஒரு பிள்ளை கர்ப்பிணி பிள்ளை ரொம்ப வாதப்படுது, ஒன்றும் பிரசுதம் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறோம், தூக்கிட்டு போனால் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. குப்பம் பாறைக்கு அந்த பாறை ஆற்ற விட்டு தாண்டி மேடு இறைய பாருங்கள், அந்த இடத்துல போய் பார்த்தா ஆறு ஃபுல்லாக தண்ணி. அந்த இடத்துல குழந்தை பிறக்குதுங்க. நாங்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்போம் ஆம்பளை அப்படின்னு பாருங்கள். நாங்கள் இருக்கிற 22 பேர், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை எங்கள் கூட வந்திருக்குது. அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு இந்த பிள்ளைக்கு பிரசுதம் பார்த்துருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்கள். பாலம் ஆங்கில் பாலம் அமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் கீழே போட வேண்டிய எறும்பு மட்டும் நம்ம ரயில்வே தண்டவாளயத்தில் போடணும், தாங்காக இருக்கும். அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு மேலே இந்த சோத்துப்பாறை தேம்புக்கு பக்கத்தில் கூட போட்டிருக்காங்க, நல்ல 8 அடி அகலத்தில் போட்டு நல்லா நீளமாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டு கொடுத்தாலே போதுமான அளவுங்க, ரெண்டு இடத்துக்கும் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் ரோடு கேட்குறது, இந்த பாலம் கேட்குறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவ வைத்தியம் கூட நம்ம போய் பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் உயிர் இறந்துருக்கோம். அதை மாதிரி இனிமேலாவதும் நடக்காமல் இருக்கட்டும். இங்கே நான் இந்த கிராமத்துக்கு மட்டும் தலைவராக இருக்கேன், எங்கள் குடிக்கு மட்டும் நான் தலைவராக இருக்கேன். நாங்கள் வந்து பளியரில் வரோம். பளியர் பளியர் என்ன இது, வீடுங்களா அது? ஒன்றுமே இது இல்லாமல் வெறும் அம்மாக்கிட்டே கேளுங்க. அப்பா மக்களே பாருங்க, நான் ஏதோ ஒரு ஆட்டு கொட்டாய் தான் நினச்சேன், சத்தியமாக நினச்சேன். ஆனால் இதுதான் இவங்களுக்கு வீடுங்களா? என்னமா சொல்றீங்க? அந்த ரேஷன் ஆட்சி குடுக்குறாங்க, அது கூட கட்ட மாட்டேன்டுகா. ஆம்பளை ஆளுக இல்ல, அப்புறம் நான் என்ன செய்யறதுக்கா? அப்படியே மருமகன் கட்டி விட்டுருச்சுக்கா, அது கூட
அப்புறம் இங்கே தேர்ந்தேர்ந்து ஒரு வாத்தியார் கர்ணக்கல்ல படித்த வாத்தியார் தான் இந்த பாய் கூட கொடுத்து. இந்த பாய் வந்து வாங்கி தந்து ஒரு வாத்தியாருங்களா? யார் எந்த ஊருங்க அவர்? தாவரத்துறைங்க. ஆனால் அது சொல்லுங்க, அது எந்த ஊருக்கார் சொன்ன வாங்கி தந்தாருன்னு? அப்படியே வீடு எடுத்துட்டீங்களா? மக்களே பாருங்க அம்மா, இது வீடுங்களா இல்லை வந்து இந்த காயை பறிக்கிறதுக்காக பயன்படுத்துறீங்களா? வீடு தான் பாருங்க, சமையல் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ மக்களே இங்க அம்மா இது உள்ளே வரலாம்ல? இது ஒரு நிமிஷம் அப்படிலாம் பாருங்க. இவங்க வந்து இது வீடு அப்படின்னா என்னால் உண்மையாக நம்பவே முடிய மாட்டேங்குது. சாமிக்கு சத்தியமே பண்ணி சொல்கிறேன், நான் உண்மையை இப்போ வரைக்கும் நம்ப முடியும்னு காரணம் கிடையாது. சமையல் பண்ணுறாங்க, வெறும் நாலு பக்கமும் சுற்றி வந்து வெறும் தார் பாய் மட்டும்தான் இருக்குதுங்க. இதுதாங்க இவங்களோட வீடு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கோம். ரேஷனுக்கு காசு தரணுங்க, அதுவும் இல்லைங்க. அந்த வாய்ப்பு காசும் கொடுக்கறதில்லைங்க. இந்த 1000 ரூபா பாஸ் வரதில்லைங்களா? நீங்க எழுதி கொடுத்துட்டீங்களா? மறுபடியும் மனுவை கொடுத்துங்க. என் மருமகன் பாண்டி தெரியுங்களா? டோக்கன் தந்துட்டாங்களா? பரிதாபத்துக்குரிய நிலைமை தான். இப்ப மலையெல்லாம் வந்தா எப்படிமா உங்களுக்கு? மேல ஒழுகாது, சைடு எல்லாம் மழை தண்ணி போடுங்களா? சுருண்டு கணக்கு போட்டு பட்டுக்கிறாரு, வரவும் சமைக்க முடியாது. இந்த ஒரு பிள்ளை சமந்து வருங்க. அப்ப குளிர் காலத்துல ஒரு அது எப்போ 4 வருஷம் ஆகுதுக்கா, போர்வை கொடுத்து அதை போட்டு சுருண்டு கர்றதுக்கா. போர்வை மட்டும்தான் அந்த இந்த கேப்பை மறைக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. சரி, அப்ப இப்போ வருமானத்துக்குலாம் என்ன பண்ணிருக்கீங்க? வருமானம் அப்படிதான் சார், உப்பு கஞ்சியை குடிச்சுக்கிறதுக்கா. விருங்க எடுத்து காட்டுறேன், 2 கீரை பிடிங்க வந்து இவ்வளவு கீரை, அந்த கீரையை சுண்ட வச்சு சாப்பிடணும். இந்த அவ்வளோ கஞ்சி தான் குடிக்க முடியுங்க. முடியாதுக்கா சார். முடியாதுன்னு சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாது. நீங்கள் எடுத்துட்டு காட்டுங்க எனக்கு. சரிங்களா, எடுத்துக்கா. இப்போ நான் இது யார் விடுமா? இது இரண்டாம் பகுதி, அதாவது சின்னூர். இப்போ நம்ம பார்த்துட்டிங்க பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஒன்றுடைய பார்ட்டே நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம இந்த பகுதிக்கு ஏறி வந்ததும் சின்னூர் மக்களுடைய ஒரு சில கஷ்டத்தை நம்ம கேட்டிருப்போம், ஒரு பார்ட்டியோட மட்டும் தான் கேட்டிருப்போம். இப்போ இந்த வீடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த இடத்துல கண்டிப்பாக நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து மனசே வந்து ஒரு உடஞ்சி போகிற அளவுக்கான வேதனை வந்து இந்த இடத்துல எனக்கு நடந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். என்ன காரணம், என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த சின்னூர் பகுதியாகவே ரெண்டாம் பாட்டை பிரித்து போட்டு ரெண்டாவது பாட்டில் பாருங்கள். அதில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப 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 பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. தயவு செஞ்சு நிறைய சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. இந்த கிராமங்களை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தத்தெடுத்து இவங்க வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணி நம்ம இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி.